போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்படி படிக்கணும், எந்தெந்த பாடத்தை முதல்ல படித்தா அதிக மதிப்பெண் பெறலாம் என்பது பற்றி தெளிவாக பார்ப்போம். இது வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்குன்னு தெரியணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ன்றது மொத்தம் 100 மார்க்கு, அதில் வந்து 100 வந்து தமிழ், கணிதம் வந்து 25. அதுபோக ஜிஎஸ்ன்றிருக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ், அது வந்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, ஜாக்ரஃபி, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஜிஎஸ். இதில் அந்த 75 மார்க்கில் வந்து ஹிஸ்ட்ரி எவ்வளோ க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா 12 to 15, ஐஎன்எம் ஒரு 4 to 5 அவ்வளோ இடம்பெறும், பாலிட்டி வந்து ஒரு 5 to 8, ஜாக்ரஃபி ஒரு 5 to 6 க்வெஸ்சன் இடம்பெறும், சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆனால் வந்து எல்லோரும் வந்து இதை வந்து கடைசியில் பார்த்துக்கலான்னு தவிர்த்துட்டு போயிடுறாங்க. இதில் வந்து மேஜர் ஒரு க்வெஸ்சன் வந்து இடம்பெறுது, சரிங்களா? சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், சயின்ஸில் வந்து 12 to 15 க்வெஸ்சன் இடம்பெறுது. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், இதுவும் நிறைய பேர் ஒப்மிட் பண்ணுற டாபிக் தான், இதில் வந்து ஒரு 7 to 8 க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து லாஸ்ட்டு 6 மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. இது 20 to 22, குறைஞ்சது 15 க்வெஸ்சன் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கண்டிப்பாக வரும். இது போக ரொம்ப 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 முக்கியமானது தமிழில் வந்து 100 மார்க்கு, அதுக்கப்புறம் கணிதத்தில் வந்து 25 மார்க்கு, சரிங்களா? முதல் வந்து டெய்லி கணிதமும் தமிழில் வந்து டெய்லி படிக்கணும். அது போக ஒவ்வொரு டாப்பிக்காக மெயின் வந்து மேஜர் டாப்பிக்கை வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், இந்த 3 டாபிக் வந்து எல்லோரும் படிச்சுருவாங்க. அதே மாதிரி நீங்களும் படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஜாக்ரஃபி, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த 3 பாடம்தான் நீங்கள் மற்றவங்களோட எவ்வளோ ரேங்க் ஸ்கோர் பண்ணுறீங்கன்றது வந்து தீர்மானிக்கும். அதனால் ஜாக்ரஃபி, சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, முதலே படிச்சுருங்க. கடைசியில் படிக்கணும்னு நிறைய பேர் அப்படியே விட்டுறாங்க. அதனால் இந்த சயின்ஸ், ஜாக்ரஃபி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 4 டாப்பிக்கை வந்து யாருமே படிக்க மாட்டாங்க. அதனால் அந்த டாபிக் படித்தா உங்களோட மார்க் வந்து மற்றவங்களோட அதிகமாக இருக்கும். தேங்க்யூ.